Hello friends, welcome and welcome to our channel. In this video, we have a super tasty sweet recipe. தேங்காய் உப்புட்டு எப்படி செய்யலாங்கிறது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கப்பில் மெஷர்மெண்ட் சொல்லணும்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா, பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை வந்து போலின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து இப்போ நாங்கள் உப்புட்டுன்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதோட பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் வந்து மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையால் எந்த அளவுக்கு வந்து பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கு கையில் கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கனால நான் வந்து நெய் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் போல் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. அடுத்து நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் வைக்கிறதுக்காக தேங்காய் ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 ஏலக்காய் வந்து எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு வாழ்நெல்லியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 3 மூடி அளவுக்கு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையே வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து தேங்காய் வந்து வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணிப்பாங்க, சுகரும் அதுவும் சேர்த்துட்டு. அப்படி நீங்கள் பவுடர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப மெல்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், நான் நல்லா நெய்யில் வந்து வறுத்தெடுத்துக்க போகிறேன். நீங்கள் வறுக்கிறதுனால அந்த தேங்காய் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது. நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ரோஸ்ட்டு பண்ணும்போதே அதோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் இடையிலையும் கொஞ்சம் வந்து நெய் விட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ தேங்காயோட கலரே கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் பவுடரை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் 1/2 கப் அளவுக்கு மாவு இருக்கிறதுனால நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. ஏன் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னா சர்க்கரை சேர்க்கும் போது அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களால் வந்து ஸ்டவ் பண்ணவே முடியாது. உள்ளே வச்சு நீங்கள் அது க்ளோஸ் பண்ணணும். லிக்விடாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம அந்த பூர்ணத்தை வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ வந்து கையில் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் வளவளன்னு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் குட்டியாகவும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருசாக மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். நான் வந்து பூரி தேய்க்கிற கட்டையில் தான் வச்சு செய்ய போகிறேன். உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு எண்ணெய் ஆயில் கவரோ ஏதாவது வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கீ வந்து மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மைதா மாவு வந்து இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் வந்து பூரணத்தை வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அது கேப்பே இல்லாத அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன் இப்படி க்ளோஸ் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து இதை தவாவில் வச்சு ஹீட் பண்ணுவீங்க. அப்போ வந்து அந்த சுகர் சிரப் வந்து மெல்ட் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இதை அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க சுகர் சிரப் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ உங்களால் குக் பண்ண முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னும் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னா ஒரு வாழை இலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, கீ ஆர் ஆயில். அதில் வந்து இந்த மைதா வச்சு
நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூரணத்தை வச்சு எப்பயும் போல் க்ளோஸ் பண்ணிங்களா, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இதை வந்து தவால வச்சு எப்படி குக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் தவா தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட தோசைக்கல் இருந்தால் அதில் கூட செய்யலாம். நான் வந்து இப்போ தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்டு தேங்காய் உப்புட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இது குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் திருப்பி திருப்பி போடுற மாதிரி தான் வரும். அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுனாவே அது மோஸ்ட்லி வந்து குக் ஆகிடும். இப்போ மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் திருப்பி திருப்பி போடும்போது அதோட வாசனையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆனாவே போதும். பாருங்கள், அதில் இருக்க சுகர் சிரப்லாம் வந்து வெளியே வருது. ஆனால் அதோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இது ரொம்ப எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நான் இதெல்லாம் எடுத்துட போகிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் மத்மீதி இருக்க மாவுலையும் வந்து நெய் விட்டு அதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சே ஒரு 2-3 days வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. பிகாஸ் நம்ம வந்து தேங்காவை வந்து நம்ம வறுத்து தான் வந்து அதில் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். அப்படியே சேர்த்தோம்னா தான் அதோட சீக்கிரமாக வந்து அது கெட்டு போயிடும். ஸோ இது நம்ம வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணதுனால இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ தாராளமாக 3 days வரைக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.